கோல்டு லோன் விசஸ் லேண்ட் லோன், அதாவது நகைக்கடன் வாங்குறது ஈஸியாக இல்லை சொத்துக்கடன் வாங்குறது ஈஸியாக, ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா நம்ம லோன் அப்படிங்கிறது நம்ம எடுப்போம். இதே நம்ம பர்சனல் லோன் அது மாதிரி தான் மேக்ஸிமம் பாதி பேர் எடுக்கலாம்னு நினைப்போம். ஆனால் பர்சனல் லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. பர்சனல் லோன் எடுக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருந்தாவே வந்து பார்த்தோன்னா நம்ம பேங்க்கு போயிட்டு நம்ம ஒன் டே அது மாதிரி வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நம்ம லோன் அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ அதை கம்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த வீடியோவில் நம்ம கோல்டு லோனும் எடுக்கிறதுனால என்ன பெஸ்ட்டு, அதே போக உங்களுக்கு லேண்ட் லோன் எடுக்கிறதுனால என்ன பெஸ்ட்டு, எதுக்கு எவ்வளோ வட்டினது, எது ஈஸியாக ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு லோன். இப்போ கோல்டு லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமே கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஊருன்னு எடுத்துகிட்டாவே ஒரு ஊருக்கு நாலு டு அஞ்சு கடை கோல்டு லோன் கடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம நகை எடுத்துகிட்டு போனால் போதும், மேக்ஸிமம் ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லோன் அப்படிங்கிறது ஈஸியாக கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கு பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வட்டிக்கு வைக்கிறோம் அப்படி கடனுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வருஷத்தில் ஒரு டைம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதே மாதம் மாதம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மாதம் மாதம் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கடன் தொகை அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இதே வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம நகை வச்சாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கையில் வந்துடும். இதே நம்ம லேண்ட் லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை வச்சு அமௌண்ட் வாங்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நில மதிப்பீட்டாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ வேல்யூ போகுது என்னென்னு பார்த்துட்டு அவங்க சைடில் மதிப்பீடு அப்படின்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீகலாக அட்வொகேட்டை மூவ் பண்ணிவிட்டு இதில் வில்லங்க எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாங்க முடியும் லேண்டை வச்சு. ஸோ நம்ம இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கம்மியான அமௌண்ட் வேணும் அப்படின்னா நம்ம கோல்டு லோன் அது மாதிரி போய்க்கலாம். இல்லை வேல்யூ கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் லோன் அப்படிங்கிறது போய்க்கலாம். ஆனால் லேண்ட் லோன் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறது அதிகம் கம்பேர்ட் டு கோல்டு லோன் வர. ஸோ அமௌண்ட் கம்மியாக வேணும் எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா நம்ம கோல்டு லோன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேல்யூ அதிகமாக வேணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் லோன் அப்படிங்கிறது உங்களுக்கு போய்க்கலாம். ஆனால் அது லேண்ட் லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்னு பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ இது மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் நவ்.